வெல்கம் டு மை சேனல். இது வந்து சிவப்பு தண்டுக்கீரையை வேக வச்சு எடுத்த தண்ணீர், நீர் சூப் மாதிரி சூப்புக்காக. இது வந்து நம்ம இதோட நான் கொஞ்சம் பெப்பர், கண்டிப்பாக பெப்பர் சேர்த்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து இதை குடிக்கலாம். சால்ட்டு, ஜீரகம் இந்த மாதிரி சால்ட் கண்டிப்பாக போடணும், பெப்பர் கண்டிப்பாக போடணும். ஆனால் மற்றதெல்லாம் வந்து உங்களோட சாய்ஸ் தான். அந்த மாதிரி செஞ்சு காலையில் பெரியவங்களாக இருந்தால் ஒரு அரை டம்ளர் குடிக்கலாம், நிறைய இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் கூட குடிக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிறது வந்து அந்த கீரையிலோட இருந்து இறங்கின விட்டமின்ஸு மினரல்ஸ் தான் இருக்கும். அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லாதது. குழந்தைங்களாக இருந்தால் கால் டம்ளர், ஸ்கூலுக்கு அவசரமாக ஓடுற குழந்தைங்களுக்கு ஒரு கால் டம்ளர் குடிக்கலாம். இல்லாட்டி சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு ஒரு கால் டம்ளர் கொடுக்கலாம். சின்ன பேபீஸ்க்கு நம்ம சாப்பாடு ஊட்டுற மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு சாதத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது எல்லா விட்டமின்ஸும் இருக்கும், மினரல்ஸும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த குளிர்காலத்துக்கெல்லாம் அந்த மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த் அதிகமாகும், கோல்டாகிறது குறையும். பெரிய வயசானவங்களுக்கு வந்து கீரை சாப்பிட முடியாது, அவங்களுக்கு இது நல்லா தாராளமாக கொடுக்கலாம். இன்னொன்று, நம்ம நிறைய காய் சில நேரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்கும், அப்போ எதை செய்கிறதுன்னு நம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் இந்த கீரை சூப் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கீரை சூப்பும் கீரையை சூப்பாக செஞ்சுட்டு மற்ற வெஜிடபிள்ஸ் நம்ம செஞ்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து நிறைய காய் வேறக்காய் இருக்குது, இது வேறு இருக்குது, எதை செய்கிறதுன்னு கன்ஃபியூஷனானதுதான் இதையும் நான் இப்போ செஞ்சேன். இப்போ காலையிலேயே செஞ்சு நானே ஹஸ்பண்டும் இதை குடிச்சிட்டோம். குடிச்சிட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு காஃபி டீ குடிக்கிற மாதிரி இது சூடாக குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கு. ரொம்ப சூடு கொடுக்காது, ரொம்பவும் இந்த கீரையை வேக வைக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்த உடனே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துனா, ரொம்ப வெந்துட்டாலும் எல்லா விட்டமின்ஸும் அதில் தண்ணியில் கரையிற விட்டமின், சூடில் கரையிற விட்டமின் எல்லாமே கரைஞ்சி போயிடும். ஸோ வந்து நார்மலாக கொதிக்க வச்சு மூடி போடாமல் வேக வைக்கணும். கீரைங்களை வேக வைக்கும்போது நம்ம மூடி போடக்கூடாது. அதுக்கு பிறகு எடுத்து நல்லா கொஞ்சம் நேரம் சூடாக கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு ஃபில்டர் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது எல்லாருக்குமே ரொம்ப நல்ல ஒரு சூப்பு. அவங்கவுங்க சாய்ஸ் தான், என்னென்ன செய்ய பருப்பில் போட்டு சாப்பிட்டுக்கலாம், எது வேணால் மற்ற ஏதோ ஒரு இதை தேங்காய் பாலில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், எப்படி வேணாலும் இதை சாப்பிட்டுக்கலாம். எனிக்காக இதை எடுத்தோம்னா ரொம்ப நல்லது. நம்ம கீரை வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா அப்படி ஒரு கழுவு கழுவிட்டு கூட போடலாம். நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா ரெண்டு மூணு தரம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி அதை இது பண்ணி செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.